இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் டே என்ன பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருந்தாங்க நம்ம கேள்வி கேட்டிருந்தோம்ல அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ பிரியாணி நம்ம பண்ணுறோம்ல தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பிரியாணி ஆண்டியை வச்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் விட சொல்லியிருக்கேன் அது அந்த மாதிரி விடும்போது அந்த அரிசி கீழே வந்து அடி பிடிச்சிருது அதுக்கு என்ன சார் பண்ணலாம் எப்படி சார் அதை சரிப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ நான் ஒரு சொல்கிறேன் ஒரு மெத்தடு அந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஹோட்டலில் இப்படி தான் அதை பண்ணுவோமே இப்போ எப்படி பண்ணுவோன்னா பிரியாணி செஞ்சாச்சு ரெடி ஆயிடுச்சு அதாவது அதை தம்மில் போட போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தோசைக்கல்ல ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணதுக்கப்புறமா அந்த பிரியாணி செஞ்சுருக்கோம்ல அந்த அண்டி அதோடு தூக்கி இந்த தோசைக்கல் மேலே வச்சிடணும் வச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும் அதுலேருந்து பத்து நிமிஷம் அப்போ என்ன ஆகும் அந்த கல்லில் உள்ள சூடும் ஏற்கனவே அந்த பிரியாணியில் உள்ள அந்த அண்டியில் உள்ள சூடும் இருக்கும்போது அடி பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இன்னும் டீட்டெயிலாக ஒரு நாள் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துங்க அதாவது கல் சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த பிரியாணி அண்டி அது மேலே தூக்கி வச்சுட்டு அதுலேருந்து பத்து நிமிஷம் அப்போ அடுப்பை குறைச்சி வச்சிடணும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வரும் ஓகே சோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இன்னைக்கு வந்து ஷெஃப் சொல்லிருக்காரு டெய்லி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு பட் இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டு இருக்கீங்க அவங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்ப நம்ம லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்கம்மா வானஜா அம்மா எங்க கால் பண்றேன்னு சொல்றீங்க சரிங்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா

அம்மா டிவி பாக்காம பேசுங்கம்மா டிவி பாத்துட்டே பேசுனீங்கன்னா நாங்க போன்ல பேசுறது இல்ல டிவில லேட்டா கேக்கு டிவி பாக்கல நான் தண்ணி தான் வந்து நிக்கேன் சேனல் பக்கம் வந்து சரி சரி எப்படி மார்க்கிங்க சரி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க சொல்லுங்கம்மா ஆ அந்த முக்லி பண்ணியாரம் பண்ணுவோம்ல முக்லி பண்ணியாரமா

கொழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒரு ஊரில் அந்த மாதிரி அதாவது பணியாரம் இவங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பனியாரம் வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாவை புளிக்க விட்டாவே போதும் இப்போ நான் ஒரு ஒரு அளவு சொல்கிறேன் அந்த மாதிரி செஞ்சுட்டு அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படி வெளியே வெயிலில் வச்சாலும் சரி இல்லை வெ வெயிலில் வைக்கும்போது துணி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இல்லைன்னா அடுப்புக்கிட்டே கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னா அந்த அடுப்புக்கு பக்கத்தாப்புலேயே வச்சுருங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துங்க அது மேலே தட்டிடுங்க கால் டம்ளர் அளவுக்கு அந்த அரிசி ஒரு டம்ளர் அரிசியில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டாவே போதும் இது எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுருங்க இதில் வெந்தயமும் சேர்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வரும் இது ஒன்றா ஒரு அரை அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சாவே போதும் ஊற வச்சதுக்கப்புறமா அரைங்க அரைச்சிட்டு திரும்பவும் ஒரு ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகம் அதிகபட்சம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா புளிச்சு போயிடும் அதுக்கப்புறமா அதில் வெங்காயம் தாளிப்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வெளியில நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த லைனில் இருக்காங்க வணக்கம் 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 ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேர்மா நான் பலனில இருந்து பேசுறேன் சுபினு சரிங்கம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் அப்படியே உங்க என் சுமதி நான் சாதம் சுமதி அம்மா நீங்க பேர் சொல்லாம பேசுவோம் எனக்கு யாருன்னு தக்குன்னு சாரி சாரி சாதம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா

கண்டிப்பா சொல்லு வணக்கம்மா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கோம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சரிம்மா ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்க இல்ல அந்த காரம் சரியா வரலீங்களா சார் அது கார் ஃபிளார்லாம் போட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க சார் சரிம்மா அது ஒண்ணும் சார் எனக்கு அது பிடிக்கல கார் ஃபிளார் வேண்டாம் உங்களுக்கு சார் கவனிங்க நான் சொல்றேன் ஆ ரொம்ப நன்றிம்மா அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃப்ளவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போட்டால் அந்தோட அதோட சுவை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க அதுக்கு பதிலாக அரிசி மாவு இருக்குல்ல நம்ம வீட்டில் இருக்கும் அரிசி மாவு அதை மட்டும் கொஞ்சம் சளிச்சுக்குங்க ஏன்னா அதில் கொஞ்சம் பெரிய அரிசிலாம் இருக்கும் சின்ன சின்னதாக அந்த குறுணன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சலிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்துக்குங்க அதுக்கப்புறமா சூப்பு தண்ணி ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் சேர்த்தாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு எப்படி செய்யணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணுது இஞ்சி கம்மியாக இருக்கணும் பூண்டு அதிகமாக இருக்கணும் ஒரு அரை வெங்காயம் அதிலே வதக்கிடுங்க மிளகு இது இருக்குல்ல முழு மிளகு அதுவும் போடலாம் இல்லைன்னா மிளகு தூளும் அதிலே போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வெங்காயம் அப்புறமா அப்புறம் என்ன நீங்கள் காய்கறி இப்போ சேர்த்து சூப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காய்கறியை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லாமே இதில் போட்டு வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினாவே போதும் அதுக்கப்புறம் சூப்போட அளவு தண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு மூணு டம்ளரோ இல்லை நாலு டம்ளரோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும் இதில் ஒரு பிஞ்சளவு மல்லித்தூளும் சேர்க்கலாம் கரம் மசாலா தூளும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சுவை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக சேர்க்க சொல்கிறேன் இது எப்போ வேணாலும் சேர்க்கலாம் நீங்கள் வெஜிடபிள்லாம் போட்டு வதக்கிறீங்களே அப்போயும் சேர்க்கலாம் இல்லை லாஸ்ட்டாக இறக்க போகிறீங்களே அந்த டயத்துலையும் சேர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி கொதிக்கதா அப்போது அரிசி மாவில் அரிசி மாவை எடுத்து சலிச்சிட்டு அதுலேருந்து ரெண்டு ஸ்பூனு ஒரு டம்ளரில் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் லாஸ்ட்டாக ஊற்றிங்கனா போதும் நல்லா திக்காக

கீரை செய்கிறதுக்கும் தான் ஆகும் முட்டை வேகிறதுக்கும் பத்து தான் ஆகும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க சோம்பு தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நைஸாக கட் பண்ண இஞ்சி பூண்டு இருக்கில்ல அது சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு மடங்குனா ரெண்டு மடங்கு பூண்டு அந்தளவில் இதில் வதக்கிட்டு கீரையை சேர்த்துங்க கீரையை சேர்த்துக்கப்புறம் இதில் மூணு விஷயம் சேர்க்கலாம் காரத்துக்கு செவப்பு மிளகா ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இல்லை தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போட்டுக்கலாம் இல்லை குறை குறன்னு அரைச்சி போட்டுக்கலாம் ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குல்ல அதை குறை குறைன்னு சூடு பண்ணிவிட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு இந்த கீரையில் சேர்த்தாவது போதும் கீரை ரெடி ஆனதுக்கப்புறம் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஓப்பன் பண்ணியே சமைங்க மூடி வச்சு சமைக்க வேணாம் கீரையை பொறு பொறுத்த வரைகளை கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துங்க கீரை சேர்த்துக்கப்புறம் அதுக்கப்புறமா முட்டையை ரெண்டு முட்டையை நல்லா கலக்கிட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கிண்டிங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும் நல்லா உதிரி உதிரியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்க போகும்போது புதினா ப கொஞ்சம் போட்டுங்க அது கூட உப்பும் பார்த்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதாவது கீரை வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களே முட்டை பிடிக்கும்ல அவங்களுக்கு அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ முட்டையில் கீரை போட்டு செய்கிறது வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறது வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டது இல்லை ஸோ ஒரு வித்தியாசமான ரெசிபி வந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம்

வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்காவே இருக்கும் அதுல அந்த தண்ணி அளவு ஊத்துவிங்கள காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி அளவு ஊற்றி சொல்லுவாங்க அப்போ இந்த கஞ்சி சேர்த்தாவே போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் வந்திருக்கோம் நேத்தே செஃப் ஒரு கேள்வி கேட்டாரு அந்த கேள்விக்கான பதில் என்ன யார் யாரெல்லாம் எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு என்ன கொஷின் உங்களுக்கு காத்துட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஷெஃப் கண்டிப்பாக நம்ம இப்போ சொல்லிடலாம் என்னென்னு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி நம்ம கேட்ட கேள்வி வடகம் இருக்குல்ல தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதில் என்ன என்ன ரெண்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயும் தான் சரியான பதில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க இதில் வந்து வேப்ப எண்ணெயும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய இது நான் வந்து ஒரு பெரிய பாட்டி ஒரு ரொம்ப பழைய பாட்டி அவங்க சொன்னாங்க இதில் வந்து வேப்பண்ணையும் விளக்கண்ணையும் சேர்த்து தான்ப்போ நம்ம அந்த காலத்தில் செய்கிறது அப்படின்னாங்க அதனால தான் இந்த கொஸ்டினை கேட்டேன் பட் சரியான விடை வந்து நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் தான் இப்போ நம்ம அது யாராரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து எல்லாருமே கரெக்டான ஆன்சரை தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க யூடியூப்ல ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா ஆர் சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து வெரி யூஸ்ஃபுல் தேங்க்யூ அண்ட் யுவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டீம் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க அப்புறம் சத்யகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அவரும் இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் அப்புறம் லாக்கா நாகா சொல்லியிருக்காங்க பாலாஜி ராகுல் மரியா மரியா பாண்டி சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க ரமணி சரண் ஜெயந்தி ஜெயகிருஷ்ணன் எஸ்தர் ஸ்ரீஹோம் ஜெகநாதன் ரூபா செல்வன் ஆகாஷ் சொல்லிருக்காங்க அண்ட் ஆகாஷ் வந்து தயவு செஞ்சு என்னோட காலை எடுக்கவும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க டெஃபினட்டா ஒரு நாள் கண்டிப்பா உங்களோட காலை எடுப்போம் ஆனா அதுக்காக நீங்க வந்து கால் பண்றதை விட்டுறாதீங்க டெய்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க டெஃபினட்டா நாங்க எடுப்போம்

டீம் வந்து ரொம்ப உழைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த கிரெடிட்ஸ் வந்து நீங்க டெய்லி கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கறத ஷெஃப் கிட்ட கேட்டலாம் கரெக்டா கேட்டீங்க இன்னைக்கான கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேனோட சுவை என்ன மூணு சுவை இருக்கு ஒரு சுவை எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டு சுவை தான் இந்த கேள்வியை கேட்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நிறைய பேர் பதில் சொல்லுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவளோட கண்டிப்பா பதில பார்க்கலாம் எஸ் தேனோட சுவை என்ன எல்லாருமே இதுதான் அதனுடைய சுவை அப்படின்னு ஈஸியா ஒரு பத்தி தான் வச்சிருப்பீங்க பட் அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஷெஃப் தான் எனக்கு சொன்னாரு ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத கரெக்டா இன்னைக்கு யூடியூப்ல நம்ம ஷோ வந்து அப்லோட் ஆன உடனே உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க நாளைக்கு யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் சொன்னீங்கன்னு உங்களோட பேரை வந்து நான் வாசி காட்டுவேன் ஸோ இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம்

வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது ஒன்று ஒன்று எடுத்து போட்டு தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே மாதிரி தான் செய்வாங்களே கடைய அதாவது அந்த வானொலி இருக்கல எண்ணெய் சட்டி இருக்குல்ல அது ரெடியாக இருக்கும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுவும் போடுவாங்க கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு கொடை மிளகா வெங்காயத்தாள் இது எல்லாமே ரெடியாக இருக்கும் கட் பண்ணது நல்லா நைஸ் நைஸாக கட் பண்ணது முட்டைக்கோசு மட்டும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருப்பாங்க அதுவும் இது எல்லாமே எடுத்து ஒன்றாவே போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அப்படி டாஸ் பண்ணுவாங்க தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற மாட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி டாஸ் பண்ணும்போது அது வெந்துரும் ஓரளவு வெந்துரும் அப்பவே கொஞ்சமா சோயா சாஸ் தின்னா உள்ள கோயா சாஸு அதாவது ரொம்ப திக்கா உள்ளது இல்ல தின்னா உள்ள சோயா சாஸ் கொஞ்சமாக அது அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக வினிகரும் ஊற்றுவாங்க கொஞ்சமாக பூண்டு எண்ணெய் எப்போயுமே பொறிச்சு வச்சுருப்பாங்க அந்த எண்ணெயும் கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்பவும் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணும்போது இந்த கேரட்டு பீன்ஸில் இது எல்லாமே போய் சேரும் அதுக்கப்புறமா ரைஸ் போடுவாங்க ரைஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் போடுவாங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க இறக்க போகும்போது வெங்காயத்தால் மேலே லேசாக தூவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஷெஃப் செஞ்சு காட்டின ஒரு ஃபீல் வந்துருச்சு

பண்ணுங்க சோ இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் அண்ட் தன் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்